ज्ञानानन्दमयम् देवम् निर्मलस्फटिकाकृतिम् आधारम् सर्वविद्यानामय ग्रीवमुपास्मये श्रीलक्ष्मीवल्लभारम्भाम् विकरो मुनिमध्यमम् அஸ்மதாச்சாரியபரியந்தாம் வந்தே குரு பரம்பரா மங்கள் நெடுமதில் குடைசூடையொத்தி என்னும் மணிநகர துலகனைக்கும் விளக்கும் ஜோதி செங்கதிரோன் குலத்திற்கோர் விளக்காய் தோன்றி விண் முழுதும் உயர்கொண்ட வீரன் தன்னை செங்க நெடும் கருமுகிலை ராமன் தன்னை தில்லை நகர் திருச்சித்திர கூடம் தன்னுள் எங்கள் தனி முதல்வன் எம் பெருமான் தன்னை என்று கொலோ கண்குளிரக்காணு நாளே உயர்வர உயர்நலம் உடையவன் யவனவன் மயர்வர மதிநலம் மருளிடன் யவனவன் அடல் வரும் அமரர்கள் இழதுபதி யவனவன் துயரடி சுடரடி தொழுதெடல் மனநே வெங்கடநாத செல்வன் விளங்கிடும் ஞான சிங்கம் வேதாந்த தேசிகனால் விளங்கட்டும் என் மனதில் என்றும் ஆயிரம் பாதுகாசகஸ்த பாசுரங்கள் அடித்தளம் ஆயிரம் இந்த தலைப்பிலே தமிழிலே அதை அனுபவித்து வருகிறோம். பிரகீர்ணக பத்மதி கலம்பக படலம் 881 பாசுரம். பலவிதமணி வண்ணம் பாதுகையே நின் வண்ணம் பிரணவ ஒளிகள் வண்ணம் பேசுமே இனிய நாதம் இணையும் மூன்றினோடு இனியதாம் நான்கின் மாத்திரை இணையில பரமன் ரங்கநாதனோடு இணையும் என்பாய் பலவித மணி வண்ணம் பாதுகையேனின் வண்ணம் மணி பாதுகை ஒளிரும் பாதுகை சுடரடி நிலைகள் இங்கே பிரணவாகார விமானத்திலே ரங்கநாதன் கிடந்த கோலத்திலே நம்மையெல்லாம் அருள்பாலித்து வருகிறான். பிரணவம் மூன்று எழுத்துக்களை உடையது, அகாரம் அகார உகாரம் நாலாவதாக அரை மாத்திரை அந்த நாதத்தினுடைய அரை மாத்திரை விஷயத்தில் நாதத்தை பற்றி குறிப்பிடுகிறார்கள். இனிய நாதமுள்ளதான அந்த நான்காவது அரை மாத்திரை அதை பாதுகை நினைவூட்டுகிறது என்று இந்த பாசுரத்திலே பேசுகிறார். நாதம் இனிமையாக இருக்கிறது, பிரசித்தமாக இருக்கிறது. இந்த அரை மாத்திரையிலே எல்லா எழுத்துக்களும் அடங்கி விடுகிறது. எல்லா வண்ணங்களும் பாதுகையிலே காணப்படுகின்றன. பலவித மணி வண்ணம் மணி நிகர சமுத்தை சர்வ வர்ணாமயூ கைகி பிரகட்டித சுபநாதா பாதுகே ரங்கபத்து அப்படின்னாலே பலவித மணி வண்ணம் பாதுகையே நின் வண்ணம் பிரணவ ஒலிகள் வண்ணம் பேசுமே இனியநாதம் மணி பாதுகை நாதத்தோடு கூடியது இணையும் ஒன்றினோடு இனியதாம் நான்கின் மாத்திரை இணையிலா பரமன் ரங்கநாதனோடு இணையும் என்பாய் ரங்கநாதனை சேவிக்க வரக்கூடிய பக்தர்கள் பிரணவாக்கார விமானத்தை சேவிப்பார்கள். முதலிலே விமானம் பிரபத்தியே விஷ்ணுமயம் பிரபத்தியே என்று. எனவே இங்கே பிரணவத்தை பற்றி பேசுகிறார். அந்த அரை மாத்திரைக்கும் பகவானே பொருளாளாக அதாவது பொருளாக இருப்பதனாலே உட்பொருளாக இருப்பதனாலே அவனுடன் கூடிய அரை மாத்திரையை ரங்கநாதோடு கூடிய பாதுகை ஞாபகப்படுத்துகிறது என்று இங்கே அந்த பிரணவ நாதத்தை பற்றி பேசுகிறார். அடுத்தது 882 பாசுரத்திலே வைஜயந்தி மாலை வைஜயந்தி பூஷணம் என்று அந்த வைஜயந்தி மாலையானது ஐந்து பூதங்களை தரித்துக் கொண்டிருக்கிறது. ஆகாசம் என்ன, வாயு என்ன, அக்னி என்ன,
ஜலம் என்ன, பிருதிவி என்ன என்று தூவிலாய் ஐந்துமாய், புழக்கன் நின்ற நான்குமாய், தீனிலாய மூன்றுமாய், சிறந்த கால் இரண்டுமாய், மினிலாய ஒன்றுமாகி வேறு வேறு தன்மையாய், எம்பெருமானைப் போலவே அந்த எம்பெருமான் திருமாதவிலே அன்றிருக்கக்கூடிய வைஜந்தி மாலை விளங்குகிறது. அதுபோலவே பாதுகையும் விளங்குகிறது என்பதனாலே வேதம் சப்தமாக சஞ்சாரத்திலே காற்றாக தேஜஸ்வினாலே கீழியாக உயர்ந்த நலம் தரக்கூடிய புஷ்டி தரக்கூடிய நீராக நிலையான ஸ்திரமானதாக பூமியாக இப்படி இங்கே அந்த வைஜெயந்தி மாலையானது ஆகாசம் முதலிய ஐந்து பூதங்களையும் தரிக்கின்றது என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றதனாலே பாதுகையின் ஐந்து விசேஷணங்கள் சிலேஷ ரீதியிலே ஆகாயம் அக்னி வாயு நீர் பிருதிவி என்கிற ஐந்து பூதங்களால் உருவமாக இருக்கிறது என்று சொல்லி வைஜெயந்தியும் இந்த பாதுகையையும் சமப்படுத்தி இணைத்து பார்த்து இதே நமக்கு இங்கே பேசுகிறார். பாதுகையே நீயே பரமணி வனமாலை ஒளியாய் ஒளிருவதனால் ஓயாது இயங்குவதல் ஒளியாய் ஓங்குவதல் உலகத்தை உயர்த்துவதல் நீரின்றி அமையாது உலகில் யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு என்பதனாலே ஜலமாக இருக்கிறது. நிலையாயாவதினால் பூமியாக இருக்கிறது. இருவரும் ஒன்றன்றோ பாதுகையே நீயே பரமனின் வனமாலை ஒளியாய் ஒளிர்வதனால் ஓயாது இயங்குவதால் ஒளியாய் ஓங்குவதல் உலகத்தை உயர்த்துவதால் நிலையாயாவதினால் இருவரும் ஒன்றன்றோ. 883வது பாசுரம் அடுத்தது. எம்பெருமானை பிரிந்திருந்த பாதுகை மீண்டும் எம்பெருமானோடு சேருகிறது. இந்த பிரிவையும் சேர்த்தியையும் இங்கே கொண்டாடுகிறார். அந்த சேர்த்தியிலே எப்படிப்பட்ட சந்தோஷம் ஏற்படுகிறது, நம்மாழ்வாருக்கு எப்படி எம்பெருமானிடத்திலே வியாமோகம், எம்பெருமானை சேரும் பொழுது ஏற்படக்கூடிய ஆனந்த களிப்பு, அதேபோல இங்கே இந்த 883வது பாசுரத்திலே லங்கையிலிருந்து திரும்பின மீண்டும் எழுந்தருளிய ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி தன்னுடைய பாதுகையை மீண்டும் தன் திருவடியிலே அணிந்து கொள்கிறார். அதுவரை ராமனுடைய திருவடி சம்பந்தத்தை இழந்து அதைத் தவிர சிம்மாசனத்திலே இருக்கக்கூடிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டதனாலே இப்போது பாதுகையானது தாயை பார்த்த பசு போல, அதுவும் முதல் கன்று என்று சொல்கிறார்கள், அப்படிப்பட்ட ஆனந்த மிகுதியினாலே பாதுகை தனியான நாதத்துடன் ஒலிக்கிறது, ராம பாதுகையாக விளங்குகிறது என்று பேசுகிறார். பாதுகையே நீயே பட்டாபிராமனை கண்டே, பாதுகையே நீயே பட்டாபிராமனை கண்டே, பட்ட துன்பம் நீங்கி பாதங்களில் இணைந்துட்டாய், பாதுகையே நீயே பட்டாபிராமனை கண்டே, பட்ட துன்பம் நீங்கி பாதங்களில் இணைந்துட்டாய், தாயடைந்த செய்போல் தலை கால் புரியாமல், தாயடைந்த செய்போல் தலை கால் புரியாமல், தழித்தெழுந்த நாதம் தனி ஒலியாய் ஒலித்தளம், தழித்தெழுந்த நாதம் தனியாய் தனி ஒலியாய் ஒலித்ததம். எம்பெருமானை ராமனை பார்க்காதனாலெல்லாம்
பட்டின் நாள் என்றும் பிறவாத நாள் என்றும் பேசிக் கொள்வார்கள். எனவே இங்கே பாதுகையானது தாயடைந்த செய்வோல் தலைகால் புரியாமல் தளிர்த்தெழுந்த நாதம் தனி ஒளியாய் ஒளித்ததம் அடுத்த 884வது வாசகத்திலே திருவடியை பற்றியிருக்கக்கூடிய திருவடி நிலைகள் பாதுகை அது கொடியாகவும் திருவடியை கொழு கொம்பாகவும் ஆக்கி ஓங்கி உலகளந்த உத்தமன் திருவடியாக அதை பற்றியிருந்த திருவடி நிலைகள் ஓங்கி வளர்ந்து திரவன் வார்த்த கமண்டல் நீரினாலே மிகச் சிறந்த முறையிலே தளித்தெழுந்து முத்துக்களெல்லாம் விட்டு முத்துக்களானது முத்துக்களாக மாறியது என்று அழகாக பேசுகிறார். எடுந்த திருவடியை பற்றி எனக் கொடுந்தளிரே, எழுந்த திருவடியை பற்றி எனக் கொடுந்தளிரே, இனிய பாதுகையே வேதங்களே நின் கிளைகள், இனிய பாதுகையே வேதங்களே நின் கிளைகள், விரமன் வார்த்த நீரே அடி நீராயானதுவே, விரமன் வார்த்த நீரே அடி நீராயானதுவே, மொட்டான முத்துக்கள் தளிர்கொடியில் ஒளிர்ந்தனவே, மொட்டான முத்துக்கள் தளிர்கொடியில் ஒளிர்ந்தனவே. பாதுகையை ஒரு கொடியாக கருதி விக்ரமாவதாரத்திலே பகவானுடைய திருவடியாகிய கொழுகொம்பை பற்றி நின்றதாக கூறுகிறார். வேதங்களாகிய பல கிளைகளை அது பெற்றது, பெருமை பெற்றது. பிரம்மா கமண்டல நீரை தர்ம நீராக தர்மத்தை வளர்க்கக்கூடிய ஒரு முறையிலே அந்த நீரை திருவடியிலே சேர்த்த பொழுது முத்துக்கொத்துக்கள் உண்டாகின என்று சொல்லி பாதுகையினுடைய முத்து ஒளிகளை தற்குறிப்பேற்று அணியாக பேசுகிறார் சுவாமி அது கார்த்திக சிம்மம். 885வது பாசகத்திலே பாதுகையை வசந்தலக்ஷ்மி வசந்த கால திருமகள் என்று பேசுகிறார். காவிரி கரையிலே பல சோலைகளாக வண்டின முரளும் சோலை, மயிலின ஆளும் சோலை, கொங்கல் மீது அளவும் சோலை, குயிலினும் கூம் சோலை என்று இருப்பதனாலே பாதுகையை வசந்த லட்சுமி என்று சொல்லி தங்கத்தினாலே சம்பக விருட்சத்தினால் ஏற்பட்ட அழகான ஒளியை உடையதாய் துன்பம் கலவாத இன்பமாய் அசோக புஷ்பங்களின் கூட்டத்தை உடையதாய் மேல்மேலும் உற்சாகத்தை மிகுதியாக்குகிறதாய் வைகாசி மாதத்திலே திருவடி தாமரையை வைத்து உண்டாக்கப்பட்ட ஒளியை உடையதாய் ஒவ்வொரு திசையிலும் தேவர்களாலே பூஜிக்கப்படுவதாய் அந்த வசந்த கால சோபை ஒளி விளங்குகிறது என்று பேசுகிறார். 885 இளவே நிற்கால மகள் இனி அவள் இலக்குமினி பொன்னொழியாம் பாதுகையே இன்பமே அருள்பவளே. இளவே நிற்கால மகள் இனி அவள் அக்குமினி வசந்த லட்சுமி பொன் பொழியாம் பாதுகையே இன்பமே அருள்பவளே, இன்பமே அருள்பவளே, மன்னன் அடிபட்டதனால் அவரும் பணிகின்றார் என்பருமாவுடைய திருவடி திருவடி நிலைகள் மன்னன் அடிபட்டதினால் விண்ணவரும் பணிகின்றார்
செம்பக அசோகமுடன் வைகாசி மனமூட்டும். மனமுள்ள மலர்களாக செம்பக மலர்கள் என்ன, அசோக மலர்கள் என்ன, வைகாசி மாதம் எனவே இப்படியாக இந்த வசந்த லட்சுமியாக பாதுகா லட்சுமி திகழ்கிறார் என்று பேசுகிறார். அடுத்து 886வது பாசுரம். பாதுகையே நீயே யோகிகளின் மனோகதியே திருவடி சுமப்பதனால் நற்கதி காட்டுவதல் முத்து பவளமென மோகனமாய் தோன்றுவதல் பக்தரின் இதயமதின் இயக்கமென முனிவர்கள் யோகாபியாசம் செய்கிறார்கள் காவேரிக்கரை ஆசிரமங்களிலே. அவர்கள் செய்யக்கூடிய தியானத்தைப் போல ஒருமுகப்படுத்தப்பட்ட நிலையைப் போல பாதுகை விளங்குகிறது என்று பேசுகிறார். தியானிக்கப்பட்ட திருவடி தாமரைகள் என்று சொல்லி அந்த இதயத்திலே எம்பெருமானுடைய திருவடி தாமரைகளை நினைத்து உயர்ந்த கதியை அடைவதற்கான உபாயமாக எண்ணி முனிவர்கள் தியானம் செய்கிறார்கள். பாதுகைக்கே உரிய முத்துக்களும் பவளங்களும் இந்த இடத்திலே சுத்தபோதமும் ஸ்திரராகமும் என்ற நிலையிலே அந்த முத்தும் பவளமும் நிறங்களை இணைத்து பிம்ப பிரதிபிம்ப பாவங்களாக இங்கே பேசுகிறார்கள். பாதுகை முனிவருடைய மனோவிருத்தியை நண்பர்களாக பெறுகிறது. அதற்காக ஆழமான கருத்து இது. பாதுகை முனிவர்களுடைய மனோலயத்தை தனக்கு ஒப்பாக்கிக் கொள்ளுகிறது. அதனாலே இவர்களெல்லாம் பாதுகைக்கு உறவாகிறார்கள் என்றெல்லாம் பேசுகிறார்கள். இப்படியாக 886வது பாசுரத்திலே பாதுகை யோகம் செய்வதைப் போல பாதுகை எம்பெருமானை சுமந்த நிலையிலே நீராட்டமெல்லாம் முடித்து அந்த பாதுகையானது யோகாசனத்திலே அமர்ந்து கொண்டு தியானம் செய்கிறது. எனவே யோக நிலையிலே யோக பாதுகையாக யோக நரசிம்மனைப் போல இங்கே காட்டப்படுகிறது. 887வது பாசுரத்திலே நவநாப மண்டலத்தை பற்றிய விஷயம் விவாதிக்கப்படுகிறது. அதாவது நவநாபம் என்பது ஒரு மண்டலம், பாஞ்சராத்திர ஆகம சாஸ்திரங்களிலே உபதேசிக்கப்பட்டிருக்கிறது. அதுபோல பாதுகை இருக்கிறது என்று பேசுகிறார். பாதுகையிலே நவ மண்டலங்களாக எப்படி அங்கே பிரிக்கப்பட்டு நவநாப மண்டலமாக பாஞ்சராத்திர ஆகமம் பேசுகிறதோ அதுபோல இங்கே பாதுகையானது எப்படி விளங்குகிறது தெரியுமா? முத்து என்ன, மாணிக்கம் என்ன, வைடூரியம் என்ன, கோமேதகம் என்ன, வைரம் என்ன, பவளம் என்ன, பத்மராகம் என்ன, மலகதம் என்ன, நீலம் என்ன என்று நாவினுடைய 9 மகன்கள் பார்வகத்திலே அந்த ஆட்சியிலே நாவியினுடைய 9 மகன்கள் விளங்கியது போல இந்த கர்ம பூமியானது நவநாப மண்டலங்களை கொண்டு 9 சக்கரங்களை பெற்றிருப்பது போல பாதுகையும் விளங்குகிறது. அதிலும் நவமணிகள், நவவிதமான மணிகள், நவம் என்றால் புதிய விதமாக என்று சொல்லுகிறார்கள், அப்போதைக்கு அப்போது 6 அமுதமாக இருக்கக்கூடிய மணிகள். பாதுகையே நீயே யோகிகளின் மனோகதியே, இது 886வதிலே பேசினார். அதே போல ஆடம சாஸ்திரங்களிலே சிறந்திருக்கக்கூடிய பாஞ்சராத்திர
விற்பன்னர்கள் நவலாப மண்டலமாக இந்த கர்ம பூமியிலே மண்டலாகாரம் செய்து பூஜிக்கிறார்கள். எனவே யோகிகளின் மனோகதியாக இருக்கக்கூடிய பாதுகை 887வது பாசுரத்திலே நவநாப மண்டலமாக 9 வண்ணங்களை உடைய மணிகளை கொண்டிருப்பதனாலே அந்த பாதுகையானது நவநாப மண்டலம் போலே விளங்குகிறது என்று பேசுகிறார். நவமணிகளினாலே ஒன்றிடுன பாதுகையே நவநாப மண்டலமாய் கர்மபூமி விளங்கியதே, தேகைகள் கொண்டவளாய் பிரிவுகள் காட்டிடுவாய் தேவரும் அடைந்து இவர் பாதுகை பூமகளே. ஒவ்வொன்றும் கோடுகளாலே ரேகைகளாலே தனித்தனியாக பிரிக்கப்பட்டு இருக்கிறது. ஆகவே இங்கேயும் பாதுகையும் ரேகைகள் உண்டு. ஆகையினாலே பாதுகைக்கும் நவநாப மண்டலத்திற்கும் ஒப்புமை இருக்கிறது. ஆகையினாலே இப்படியாக பேசப்படுகிறது. 888வது பாசுரம், பாதுகையே நீயே பட்டத்து யானையின் மேல் பவனி வரும்போது முத்துக்கள் ரத்தினங்கள் சரடுகள் கயிறுகளாய் நட்சத்திரமாலையதாய் ஏழ முகத்திலே விளங்கிடும் அற்புதமே. ரங்கநாதன் திருடன் மேலே எழுந்துள்ள போது தேவர்கள் எல்லாம் பாதுகையை ஐராவதத்தின் மேலே வைத்து எழுந்துள்ள பண்ணுவார்கள். அதே போல அயோத்தியிலே சத்ருஞ்சன் என்ற யானை, அந்த யானை மேலே இந்த பாதுகையை வைக்கும் பொழுது எழுந்துள்ள பண்ணும் பொழுது முத்துக்கள்லாம் சரடுகளாகவும் ரத்னங்கள் எல்லாம் கயிர்கள் வலையாகவும் அது ஒரு அழகான மாலையாக யானையினுடைய முகத்திலே பிரகாசிக்கிறது, யானையினுடைய சிறசிலே பிரகாசிக்கிறது, அது ஒரு நட்சத்திர மாலையாக இருக்கிறது. 27 நட்சத்திரங்கள் கோக்கப்பட்ட மாலையைப் போல முத்து மாலையாக விளங்குகிறது என்று பேசுகிறார். 888 பாதுகையே நீயே பட்டத்து யானையின் மேல் பவனி வரும் போது முத்துக்கள் ரத்தினங்கள் சரடுகள் கயிறுகளாய் நட்சத்திர மாலையதாய் ஏழ முகத்தினிலே விளங்கிடும் அற்புதமே. 889வது பாசுரத்தில் அழகாக ஏற்கனவே யோகிகளின் மனோகதியாக காட்டினார். இங்கே மீண்டும் அதையே வேறு விதமாக காட்டுகிறார். 889 இது மணி பாதுகையானது தியானம் பண்ற நிலையை 886 காட்டினார். இங்கே யோகியாகவே காட்டுகிறார். மணி பாதுகையே நீ மாசற்ற யோகியேதான் மலர்த்தீடம் அமர்ந்து கொண்டு முத்து மாலை தாவடமே அரங்கனவன் நெருக்கம் அகத்தினிலே அடிமலரே அடங்கியவா இவரும் விளங்கும் நிலையதன முத்தும் பவளும் போல தியானத்திலே அந்த முகப்பொலிவு தோன்றுகிறது என்பதை பார்த்தோம். 886 இங்கே 889 மணி பாதுகையே நீ மாசற்ற யோகியே ரங்கநாதன் பள்ளியறையிலே எழுந்திருடைய பொழுது திருவடியின் பக்கத்திலே பாதுகை அதன் ஆசனத்திலே இருக்கிறது. அப்பொழுது பாதுகையானது தனியான நிலையிலே தனது அனுஷ்டானங்களை முடித்துக் கொண்டு பத்மாசனத்திலே அமர்ந்து திருமணி தாவரங்கள் அணிந்து கொண்டு ஏற்கனவே பலபலக்கும் முத்துக்களும் பவளங்களும் வைடூரியங்களும் உண்டுகளா பகவானுடைய சமீபத்திலே உட்கார்ந்து கொண்டு தன்னுடைய இதய கமலத்திலே தோன்றக்கூடிய ரங்கநாதனை
தியானிக்கக்கூடிய தியானியாக தியானம் செய்பவராக யோகியாக விளங்குகிறது என்று பேசுகிறார். மணிபாதுகையே நீ மாசக்க யோகியேதான் மலர்பீடம் அமர்ந்து கொண்டு முத்துமாலை தாவடமை அரங்கணவன் நெருக்கம் அதற்கினிலே அடிமலரே அடங்கிய வாயுடன் விளங்கும் நிலையதனால் 891 ஒரு தனி மகன் தன் மேல் காட்டு மக்களை தன்னை உலக மக்கள் அனைவரிடமும் காட்டுபவன் உத்தமனே உலக லட்சணத்தை உன்னுடனே தாங்குகிறான் உன்னை தாங்குவதும் உலக லட்சணத்திற்கே. மீண்டும் 878 சொன்ன கருத்தையே இங்கே வாதத்தோடு நமக்கு அனுபவிக்க தருகிறார். ஒரு புத்தனிடத்திலே எப்படிப்பட்ட ஆசையை பிதா வைத்திருப்பாரோ அதுபோல உலகத்தை அர்ச்சிக்கும் ரங்கநாதன் தன்னுடைய பாதுகையின் மேல் தன்னுடைய அபிமானத்தை வைத்திருக்கிறார். ஆகையினாலே ரங்கநாதனுடைய பாரத்தை எல்லாம் பாதுகைதான் தாங்குகிறது. அதனால் உலகின் லட்சணத்தை பாதுகைதான் செய்கிறது என்பதுதான் பிரசித்தம். உறங்கிக் கொண்டிருந்தாலும் விழித்துக் கொண்டிருந்தாலும் உலக பாரத்தை பாதுகைதான் தாங்குகின்றன. சஞ்சாரத்தின் பொழுது பாதுகைதான் தாங்குகிறது என்பது பிரத்யட்சமாக தெரிகிறது. ஆனால் சஞ்சாரம் இல்லாத பொழுது பள்ளியறையிலே எம்பெருமான் கண்மலர்ந்திருக்கும் பொழுது கண் உறங்கும் பொழுது அந்த பாரத்தை பாதுகிடத்திலே வைத்து விடுகிறார் என்பதனாலே அந்த கங்கநாதனுடைய அத்தனை காரியத்தையும் கங்கநாதன் செய்யும் உலக லட்சணத்தை பாதுகையே செய்கிறது. அங்கே ஒரு அற்புதமான ஓமையை காட்டுகிறார். ஒரு தனி மகன் மேலே அப்பா என்ன ஆசையை காட்டுவாரோ அது உலக மக்கள் அனைவரிடத்தும் தனித்தனியாக காட்டுகிறார். அதை பிரதிபலிப்பதாக இந்த பாதுகையிலே தன்னுடைய பாரத்தை எல்லாம் வைத்து பாதுகை மூலமாக உலகத்திலே உள்ள பக்தர்களை காப்பாற்றுகிறான் என்ற ஒரு அற்புதமான கருத்தை இங்கே பேசுகிறார். தொடர்ந்து நாம் பாதுகா சகஸ்டத்தை அனுபவிக்க இருக்கிறோம். மங்களம் கோசலேந்திராய மகனீய குணார்ந்தயே சக்கரவர்த்திதனோஜாய சார்வபௌமாய மங்களம் சிறந்திடும் ஞான சிங்கம் சேர்மிகும் குணங்கள் கூட்டும் வேதாந்த குருவாய் தோற்றும் வேண்டநாதன் போற்றி லட்சுமி வல்லம சங்கல்ப பூர்ணதாய மகாத்மனே ஸ்ரீமத் விகநகரே பூயாத்தித்ய ஸ்ரீ நித்திய மங்களம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்தூ.